எண்ணி சில பத்து மணித்துளிகள் உங்கள் இதயங்களை எனக்கு கடன் கொடுங்கள். என் உதடுகளின் ஓரத்தில் உங்கள் காதுகள் இருக்கட்டும். உங்கள் கண்கள் என்னை பார்த்து இமைக்காமல் இருக்க உத்தரவு போடுங்கள். உங்கள் இதயமும் உங்கள் தொலைபேசியும் மௌனத்தில் இருக்கட்டும். இந்த கட்டுரை நிறைவடைகிற காலம் வரை என்னோடு நீங்களும் உங்களோடு நானும் தமிழோடு நாமும் அத்வைதமாகிவிட வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். என் கட்டுரையை தொடங்குவதற்கு உங்கள் அன்பான அனுமதியை கோருகிறேன். அண்ணா இந்த மண்ணில் வாழ்ந்தது வெறும் 59.4 ஆண்டுகள் மட்டுமே. அவரது பொது வாழ்வு 35 ஆண்டுகள் மட்டுமே. அவர் கட்டி எழுப்பிய கட்சியோடு இயங்கியது வெறும் 19.5 ஆண்டுகள் மட்டுமே. முதலமைச்சராக அவர் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருந்தது வெறும் 22 மாதங்கள் மட்டுமே. ஆனால் மறைந்து பல்லாண்டுகள் கழிந்தும் அண்ணா என்ற பெரும்பெயர் பேசப்படுகிறது. 100 ஆண்டுகள் கடந்தும் பேசப்படும் என்றும் பேசப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஜனநாயக பொதுவெளியில் அறிஞர் அண்ணா அடைந்த பெரும்புகழை முன்னொருவர் பெற்றதில்லை. இந்த கட்டுரை அரங்கேற்றப்படும் இந்நாள் வரையில் இன்னொருவர் பெற்றிருக்கவில்லை. அறிஞர் அண்ணா குறித்து பெரும்பான்மை தமிழ் உலகம் நம்பிக்கிடக்கும் பிம்பங்கள் தட்டையானவை மற்றும் தக்கையானவை. மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்களிலே நித்திரை, உதய சூரியனில் புத்துங்கள் முத்திரை என்று கடை இயைபு காட்டும் அடுக்கு மொழிதான் சில பேருக்கு அண்ணா. ஆனால் அதுவன்று அண்ணா. அரசியல் மாணவர்க்கு அத்தை மகள். சுற்றி சுற்றி வரலாம், தொட்டுவிடக்கூடாது என்ற சின்னதொரு சிருங்காரம்தான் சில பேருக்கு அண்ணா. ஆனால் அதுவன்று அண்ணா. மற்ற மேடைகளில் சிறிய மாலை கொண்டு வருவார்கள், நான் அணிந்து கொள்வேன். இங்கு பெரிய மாலை சுமந்து வந்தார்கள், நான் புகுந்து கொண்டேன் என்ற சொல் வித்தைதான் சில பேருக்கு அண்ணா. ஆனால் அதுவன்று அண்ணா. சென்னையிலிருந்து வருகிறேன், செட்டி நாட்டுக்கு வந்திருக்கிறேன். சென்னைக்கும் செட்டி நாட்டுக்கும் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன். சென்னையில் வீடுகள் இல்லாத மனிதர்கள், செட்டி நாட்டில் மனிதர்கள் இல்லாத வீடுகள். இப்படி இதயம் தொடும் யதார்த்தம்தான் சில பேருக்கு அண்ணா. ஆனால் அதுவன்று அண்ணா. அதிகமான மக்களால் பேசப்படுவதால் இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமா? இந்தியாவில் மயில்களை விட காக்கைகளின் எண்ணிக்கைதானே அதிகம். ஆனால் நம் தேசிய பறவையாக மயிலைத்தான் கொண்டிருக்கிறோமே தவிர காக்கையை அல்ல என்ற தர்க்க ஞானம்தான் சில பேருக்கு அண்ணா. ஆனால் அதுவன்று அண்ணா. தமிழ் வளர்த்த சான்றோர்க்கெல்லாம் கடற்கரையில் சிலை வைத்தீர்கள், அப்பருக்கு ஏன் நிறுவவில்லை என்று கேட்கிறீர்கள். கேட்டவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இவள் நுட்பமான கேள்வி. இந்த கேள்வி முக்கியமல்ல, பதில்தான் முக்கியம். தமிழ் வளர்த்த சான்றோர்க்கெல்லாம் கடற்கரையில் சிலை வைத்தீர்கள், அப்பருக்கு ஏன் நிறுவவில்லை என்று கேட்கிறீர்கள். அண்ணா சொன்னார், சிலையாக நிற்பவர்கள் எல்லோரும் வணக்கத்திற்கு உரியவர்கள், அப்பரோ உங்கள் வழிபாட்டுக்கு உரியவர். அவர் சிலையை சாலையில் நிறுவக்கூடாது என்று எதையும் சமாதானப்படுத்தும் சமத்காரம்தான் சில பேருக்கு அண்ணா. ஆனால் அதுவன்று அண்ணா. பெரியாரை பிரிந்த போது பெருங்கூட்டத்தோடு வந்தீர்கள், மீண்டும் பெரியாரை பார்க்க ஏன் தனியாக போனீர்கள்? இதை கேட்டவர் கவிஞர் கருணானந்தம். அவர் வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருக்கக்கூடிய மகத்தான செய்தி இது. பெரியாரை பிரிந்து வந்தபோது பெருங்கூட்டத்தோடு வந்தீர்கள்,
மீண்டும் பெரியாரை பார்க்க ஏன் தனியாக போனீர்கள் என்று கேட்கிறாய் தம்பி. திருமணம்தான் எல்லோருக்கும் எதிரில் நடக்கும், அதற்கு பிறகு நடப்பது. என்ற பதிலில் பதுங்கி இருக்கும் பாலியல் புன்னகைதான் சில பேருக்கு அண்ணா. ஆனால் அதுவன்று அண்ணா. இப்ப நான் சொல்ல போறேனே இதுதான் அண்ணா. ஆயுதம் ஏந்தாமல் மொழியின் சொற்களை மட்டுமே முன்வைத்து ஏதுமற்ற பின்புலத்தில் ஒற்றை மனிதனாய் ஓர் இயக்கத்தை கட்டி எழுப்பி அவமானங்கள் தாங்கும் அவலத்திற்கு ராஜதந்திரம் என்ற பெரும்பெயர் சூட்டி உட்பகை வெளிப்பகை இரண்டையும் கண்ணீராலும் சொற்களாலும் வென்றெடுத்து கல்வியால் பெற்ற பேரறிவை களத்துமேட்டு கடைசி தமிழனுக்கும் கடத்தி எழுத்தறிவிற்ற பாமரனுக்கு பகுத்தறிவூட்டி அதிகாரத்தின் ஆணி பதித்த காலணிகளுக்கு கீழே நசுக்கப்பட்ட மக்களை அதிகார மையத்திற்கு அருகில் அழைத்து வந்து வெள்ளைக்காரனையே நாடு கடத்திய கட்சியை வீட்டுக்கு அனுப்பி களப்பிரர்களால் பல்லவர்களால் பிற்கால சோழர்களால் நாயக்கர்களால் நவாபுகளால் வெள்ளைக்காரர்களால் விலக்கி வைக்கப்பட்ட தமிழ் மொழியை ஆட்சி பீடத்தில் அமர வைத்து வருணம் சாதி மதம் வர்க்கம் என்று பேதப்பட்டு கிடந்த தமிழர்கள் ஒன்றுபடுவதற்கு சமத்துவத்தை கட்டியெழுப்பும் கனவொன்று கண்டுபிடித்து தமிழ் பேசும் நிலப்பரப்புக்கு வரலாறு முன்னம் சுட்டாத வண்ணம் தமிழ்நாடு என்ற பெருமித பெயர் சூட்டி சுதந்திர இந்தியாவில் மாநிலங்கள் எப்போது சுயாட்சி பெறுவது என்ற முதல் கேள்வியை வீசி நாடாளுமன்ற சுவர்களை நடுங்க வைத்து தமிழகத்தின் அசைவுகளையும் நகர்வுகளையும் இன்று வரைக்கும் தீர்மானித்துக் கொண்டிருக்கும் திடப்பொருள்தான் அண்ணா. இந்த மன்றம் அண்ணாவையும் இந்த தமிழையும் புரிந்து கொண்டது என்பதுதான் என் கட்டுரைக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக நான் கருதுகிறேன். இந்த சரித்திரத்தை எல்லாம் சாத்தியப்படுத்தியது மொழியாற்றல் வெளிவந்த அறிவாற்றலும் அறிவாற்றல் வெளிப்பட்ட செயலாற்றலும். பெரியார் ஓர் அசல் தலைவர், சூரிய கோள் போன்ற சுயம்பு அவர். அசலில் இருந்து நகல்தான் பிறக்க முடியும், ஆனால் அசலில் இருந்து அசலாகவே பிறந்த அதிசயம் அண்ணா. பெரியாரின் முரட்டு சிந்தனைகளையும் கற்கோட்டைகளை உடைத்தெறியும் கடப்பாறை வார்த்தைகளையும் பழமைவாதத்தின் மீது வீசி எறிந்த வெடிகுண்டு வினாக்களையும் கொச்சை வாசமடிக்கும் பச்சை எழுத்துக்களையும் வாக்கு வங்கி அரசியலை தூக்கி எறிந்த துணிச்சலையும் எவர் மனமும் காயப்பட்டால் படட்டும், இதான் பெரியார். எவர் மனமும் காயப்பட்டால் படட்டும் என்ற கட்டற்ற சுதந்திரத்தையும் வசையும் இழிவும் செருப்பும் சிறையும் பொதுவாழ்வில் பூட்டப்படும் ஆபரணங்கள் என்ற பக்குவத்தையும் பெரியாரின் உடனிருந்து உள்வாங்கிக் கொண்ட அண்ணா அவரிடமிருந்து அணுகுமுறையில் மட்டும் மாறுபட்டதால் தான் அசலே வியந்து பார்க்கும் அடுத்தோர் அசலானார். 1935 திருப்பூர் செங்குந்தர் வாலிபர் மாநாட்டில் பெரியாரை முதன் முதலாய் சந்தித்த போது அண்ணாவுக்கு வயது 26. 1938 முதல் இந்திய எதிர்ப்பு போரில் முதன்முறை சிறை சென்ற போது அண்ணாவுக்கு வயது 29. 1939 நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆன போது அண்ணாவுக்கு வயது 30. 1949 பெரியாரை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் கண்ட போது அண்ணாவுக்கு வயது 40. பெரியாரின் நிழலில் இருந்து அண்ணா அரசியல் பயின்றது 15 ஆண்டுகளே. அந்த 15 ஆண்டுகளிலேயே திராவிட இயக்கத்தின் 100 ஆண்டு பயணத்திற்கான திசையை தீர்மானித்துக் கொடுத்தவர் அண்ணா. பெரியார் வார்த்து கொடுத்த லட்சியத்தை வளர்த்தெடுப்பதற்கு அவரது அறிவு முதற் பொருளானது, கல்வி துணை பொருளானது. கிளைவிட்டு விழுது விடுவது ஆலமரம், விழுதுவிட்டு கிளைவிட்டவர் அண்ணா.
பாலைவனத்தில் தண்ணீர் தானம் செய்வதை போல் சொற்களை சிக்கனமாய் பயன்படுத்தும் பெரியார், பாலைவனத்தில் தண்ணீர் தானம் செய்வதை போல் சொற்களை சிக்கனமாக பயன்படுத்தும் பெரியார் 1948 ஈரோட்டு மாநாட்டில் அண்ணாவை புகழ்ந்து சொன்ன வார்த்தைகள் அரிதானவை மற்றும் அபூர்வமானவை. பெரியார் சொல்றார், நினைச்சே பார்க்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு பெரியார் இப்படி போழ்ந்தது இந்த இடத்தில் அண்ணாவை மட்டும்தான். எனக்கோ வயது 70 மேல் ஆகின்றது, எத்தனை நாட்களுக்குத்தான் இனியும் என்னால் உழைக்க முடியும்? நமது இயக்கத்தில் பலர் இருக்கிறார்கள் கட்சியின் நலன் நாடி உழைக்க. ஏன், இன்றைய மாநாட்டின் தலைவர் அண்ணாதுரை ஒருவர் போதும் நமது கழகத்தை நடத்தி செல்ல. நினைச்சே பார்க்க முடியாதுங்க, பெரியார் இப்படி சொல்லிருப்பார், தனக்கு பிறகு கட்சி நடத்தி செல்ல அண்ணா ஒருவர் போதும் என்பது 1948 ஈரோட்டு மாநாட்டில் சொல்லப்பட்ட முத்திரை வாசகம். அவர் சொல்றார், அவர் படித்தவர், நல்ல பகுத்தறிவுவாதி, நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், அத்துடன் உங்கள் அபிமானத்தை பூரணமாக பெற்றவர். எவ்வளவு கவனமா எனது அபிமானத்தைன்னு சொல்லவே இல்லைங்க அவரு, உங்கள் அபிமானத்தை பூரணமாக பெற்றவர். அண்ணாவை பற்றி பெரியார் கொடுத்த அதிகப்படியான வள்ளல் வார்த்தைகள் இவை. நீதி கட்சியை தூய்மை உறுத்த துணை நின்ற அண்ணாவின் பேராற்றல் தான் பேச வைத்தது இப்படி பெரியாரை. பெரியாரின் தடி எவருக்கும் வளையாது, பெரியாரின் தாடி யாருக்கும் சாமரம் வீசாது. அண்ணாவை போழ்ந்ததற்கு அடிப்படை காரணம் இருக்கிறது. தான் கட்டி காத்த காங்கிரஸை விட்டு வெளியேறி நீதி கட்சிக்கு தலைவரானார் பெரியார். நீதி கட்சியின் பழைய இடைஞ்சல்களால் கொஞ்சம் நெளிந்தார். அவரது பகுத்தறிவுக்கு ஒத்துவராத சீமான்களும் முற்போக்குக்கு முட்டுக்கட்டை போடும் சில ஜமீன்தார்களும் பதவிக்காக மட்டுமே கட்சியில் நெளியும் சில பணக்காரர்களும் தன்னை சுதந்திரமாய் செயல்பட விட மாட்டார்கள் என்று அன்றாடம் உணர்ந்த பெரியார் தன் தலைக்கு மேலே நீண்டு போகும் சில தலைப்பாகைகளை தலை வாங்க நினைத்தார். இதான் ஹிஸ்டரி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இந்த கூட்டத்தில் நடுத்தர வயது கொண்டவர்கள் சரிபாதியும் இளைஞர்கள் மறுபாதியுமாக வந்திருப்பதுதான் இந்த பேரவையின் பெருவெற்றி. நான் நினைப்பதெல்லாம் இதுதான், மூத்தவர்கள் வழிகாட்ட வேண்டும், இளையவர்கள் வழி நடக்க வேண்டும், நடக்க செய்வதற்கு பெரியவர்கள், நடப்பதற்கு இளைஞர்கள், தமிழ் சமுதாயம் இதை நோக்கித்தான் முன்னேற வேண்டும். மூத்தவர்களின் அனுபவங்களையும் இளையவர்களின் செயல் வீரத்தையும் ஒன்று சேர்த்தால்தான் தமிழ் சமுதாயம் அடுத்த நூற்றாண்டுக்கு நடை போட முடியும். அதை இந்த மன்றத்தில் பார்க்கிறேன், நான் பெருமை அடைகிறேன். நீதி கட்சிக்கு முக்கியமான விஷயம்தான், அதற்கு அடியெடுத்து கொடுத்தவரும் சில தலைப்பாகைகளை தலைவாங்க நினைத்தார் பெரியார். அதற்கு அடியெடுத்து கொடுத்தவரும் வடிவமைத்து கொடுத்தவருமான அண்ணாவை அவர் எப்படி மறப்பார்? நீதி கட்சிக்கு அந்நாளில் சீமான்களின் கட்சி என்ற சிறுமை இருந்தது. இன ஈடுபாடும் சமூக அக்கறையுமற்ற ஆனால் அதிகார மையத்தின் அருகில் இருக்க ஆசைப்பட்டவர்கள் நிறைய இருந்தார்கள் நீதி கட்சியில். இந்த பணக்கார வர்ணம் அழித்து பாமர இயக்கமாக்க, சீமான்களை அகற்றி ஏழைகளின் கழகமாக்க என்ன வழி? ஜமீன்களும் சர்களும் ராகு பகதூர்களும் வைசராய்களின் வலதுகரங்களும் ஓரங்கட்டப்பட்டாரன்றி இவ்வியக்கம் சாரங்கட்டு போய்விடும் என்று இருவரும் கூடி எடுத்த கூட்டு முடிவுக்கு அண்ணா ஒருவரே வண்ணம் கொடுத்தார். இளைஞர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கிருந்து தொடங்குகிறது திராவிட இயக்கத்தின் பேர். 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் நடந்த நீதி கட்சியின் 16 மாநாட்டில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றும் தீர்மானத்தை கொண்டு வந்த அண்ணா அடுத்து அதிரடியாக ஒரு சரவெடி வெடித்தார். சர் ராவ் பகதூர், திவான் பகதூர், ராவ் சாஹேப், கான் பகதூர் முதலிய அரசு பட்டங்களையும் சாதி பெயர்களாக விளங்கும் பின் ஒட்டுகளையும் துறந்து விட வேண்டும் என்ற தீர்மானத்தையும் முன்மொழிந்தார். பெரியார் அதை அண்ணாதுரை தீர்மானம் என்றே அழைத்து அங்கீகரித்தார். துறக்க முடிந்தவர்கள் இருக்கலாம், துறக்க முடியாதவர்கள் பறக்கலாம்.
என்ற நோக்கத்தோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பெரியாரின் பேர் இயக்கத்தை மேட்டுக்குடியிலிருந்து இறக்கி ரோட்டுக்குடிக்கு கொண்டு வந்தது. அண்ணா கொண்டு வந்த இந்த இரண்டு தீர்மானங்கள் தான் திராவிட இயக்கத்தின் பாதைகளையும் பயணங்களையும் இன்று வரை தீர்மானிக்கின்றன. இப்படி கொண்டாடப்பட்ட பெரியாரின் வலக்கரம் துண்டாடப்பட்டது. அடுத்த 5 ஆண்டுகளில் திராவிட இயக்கம் அன்று முதல் இன்று வரை பிளவுகளையும் பிரிவுகளையும் சந்திக்கவில்லை, வெட்டுக்களையும் துண்டாடப்படுதலையும் மட்டும்தான் திராவிட இயக்கம் சந்தித்து வந்திருக்கிறது. காங்கிரஸை கண்டு அண்ணாவின் ஆகப்பெரிய சாதனை ஒரு கட்சியை கட்டி எழுப்பியதன்று, ஆரியத்தை எதிர்த்ததன்று, ஆட்சியை பிடித்ததும் அன்று, பெரியார் என்ற பேராளுமையை பிரிந்தும் பிழைத்ததுதான் அண்ணாவின் மிகப்பெரிய சாதனை. காங்கிரஸை கண்டு சலித்து, நீதி கட்சியை உண்டு சரித்து, சனாதனத்தை சாடி முடித்து, வாக்கு வங்கி அரசியலை தூக்கி எறிந்து, ஒப்பாறு முக்காருமில்லாத தலைவராய் ஓங்கியிருந்த பெரியாரை எதிர்த்தாடாமல் எதிர்கொண்டதுதான் அண்ணாவின் அரசியல் வாழ்வின் உச்சம் என்று சொல்ல வேண்டும். கயிறு அறுந்து போவதற்கு முன்பே அது இழ இழையாக இற்று போவதைப் போல, பிரிவதற்கு முன்பே கருத்து வேறுபாடுகள் கண்ணுக்கு புலப்படத் தொடங்கிவிட்டன. திராவிடர் கழகத்தை ஜனநாயக அமைப்பாகவும் வெகுமக்கள் இயக்கமாகவும் மாற்றாவிடில் கருத்துக்களும் தத்துவங்களும் வெறும் காற்று கச்சேரி ஆகிவிடும் என்று கருதியிருக்கலாம் அண்ணா. அன்னைக்கு எடுத்த முடிவுதான் நீங்களும் நானும் போட்டிருக்கிற இந்த வெள்ளைச்சட்டைக்கு வித்து. அன்னைக்கு எடுத்த முடிவுதான். திராவிடர் கழகத்தை ஜனநாயக அமைப்பாகவும் வெகுமக்கள் இயக்கமாகவும் மாற்றாவிடில் கருத்துக்களும் தத்துவங்களும் வெறும் காற்று கச்சேரி ஆகிவிடும் என்று கருதியிருக்கலாம் அண்ணா. பெரியாருக்கு பிழை திருத்தம் போட முடியாது என்பதையும் அண்ணா அறிந்திருப்பார். இருப்பதா பிரிவதா என்ற எண்ணம் விட்டுவிட்டு எரியும் மின்விளக்கை போல் அவர் மனதை தொட்டு தொட்டு சென்றிருக்க கூடும். ஆனால் வெளியேறும் காரணம் வலுவாக இல்லை. கருஞ்சட்டையை புறக்கணித்தது, பாவேந்தருக்கு தன்னிச்சையாக நிதி திரட்டியது, கலைத்துறையில் கவனம் செலுத்தியது, தன் கருத்துக்கு விரோதமாய் விடுதலை நாளை இன்ப நாள் என்றது போன்ற முரண்பாடுகளை தன் சர்வாதிகாரத்திற்கு விடப்பட்ட சவால்கள் என்றே பெரியார் புழுங்கியிருக்கக்கூடும் என்பதற்கு அவர் எழுத்தே ஆதாரமாக இருக்கிறது. பெரியார் எழுதுகிறார், என்னை சுற்றியிருக்கும் தோழர்கள் சிலரிடம் நான் எவ்வளவு சகிப்புத்தன்மை, அவர்களது தவறை மறைக்கும் தன்மை, அனுசரிப்புத்தன்மை முதலியவைகளை காட்டினாலும் அவைகளை அவர்கள் எனது பலவீனம் ஏமாந்ததனம் என்று கருதி கொண்டு பின்விளைவுகளை பற்றி நான் பயப்படும் வண்ணமாய் பெரிதும் அவநம்பிக்கை கொள்ளும் வண்ணமுமாய் அவர்கள் நடந்து வருவதை உணர்கிறேன் என்று தன் சகாக்களிடம் நம்பிக்கை இழந்த பெரியார் சட்டப்படி வாரிசாக்க ஒரு பிள்ளையை தத்தெடுக்கும் முயற்சியிலும் இறங்கினார். இனி இங்கே காலந்தள்ளுவது கடிது என்று கணக்கு போட்டு அண்ணா காத்திருந்த போது மணியம்மை என்ற மாதரசி மூலம் அவருக்கு காரணம் சேர்த்தது காலம். பெரியார் மணியம்மை திருமணம் சட்டப்படி சரியாயினும் சமூகப்படி சரியன்று என்ற வாதத்தை முன்வைத்து பெரியாரின் தாடியை செல்லமாக இழுத்து சீண்டினார் அண்ணா. அண்ணாவின் நோக்கம் தம் பலம் பெருக்குவதே தவிர பெரியாரை அம்பலப்படுத்துவது அன்று. பிரிவுக்கு பிறகான அண்ணாவின் அணுகுமுறைதான் அவரை தளபதி என்ற நிலையிலிருந்து தலைவர் என்ற தகைமைக்கு உயர்த்தியது. எங்கள் இயக்கத்தில் தலைவர் என்ற பதவி கிடையாது, பெரியார்தான் எங்கள் தலைவர் என்றார். எங்கள் கொள்கையின் எண்ணமும் கொடிகளின் வண்ணமும் ஒன்றுதான் என்றார். மரம் அழியவில்லை, அதிலிருந்து ஒட்டு மரம் தோன்றியிருக்கிறது என்று அடையாளப்படுத்தினார். தீகா திமுகவை பலவீனப்படுத்த பார்த்தாலும் திமுக தீகாவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று பகிரங்கப்படுத்தினார். வேர்களில் கழிவு நீர் பாய்ந்தாலும் சுத்தமான இளநீரை தரும் தென்னை மரம் மாதிரி பெரியாரின் சுடுமொழிகளை வாங்கி ஆற்றி குடித்தார் அண்ணா. வேர்களில் கழிவு நீர் பாய்ந்தாலும் சுத்தமான இளநீரை தரும் தென்னை மரம் மாதிரி பெரியாரின் சுடுமொழிகளை வாங்கி ஆற்றி குடித்தார் அண்ணா.
பெரியார் கோபப்பட்டதெல்லாம் சுடுமொழிகள் சொன்னதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு என்றுதான் அண்ணா புரிந்து கொண்டார். இப்படித்தான் நம்ம உறவுகளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுடுமொழிகள் வீசப்பட்டால் அது பேரன்பின் மாறுவேஷம் என்று புரிந்து கொள்கிறவன் தான் உறவுகளை காப்பாற்றுவான். பெரியார் கடுமொழி வீசினார். எப்படிப்பட்ட வார்த்தை வீசினார் தெரியுமா? பேரன்பில் விளைந்த பெருங்கோபத்தில் பெரியார் வேசி மக்கள் என்று கல்லடித்தார். அண்ணா சொன்னார், எங்களை அவர் வேசி மக்கள் என்கிறார், நாங்கள் அவரை தந்தை என்கிறோம். என்று அண்ணா மயிலிறகால் பெரியாரை செல்லமாக அடித்தார். இந்த நாகரிகம் தான் இன்னைக்கு தேவைப்படுகிறது இன்றைய அரசியலுக்கு. இந்த அரசியல் கோருவதும் இந்த அரசியலில் வெற்றிடமாக இருப்பதும் இந்த நாகரிகம் தான், இந்த சொற்பண்பாடு தான். இது இருந்தால் பகை இல்லை. தான் கண்ட இயக்கத்திற்கு பெயர் சூட்டியதில் இருக்கிறது. என்னுடைய அருமை நண்பர் ஆர் ஆசா அவர்கள் ஒரு ஆழ்ந்த கல்வியாளர். திராவிட இயக்கம், உலக பேர் இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், புரட்சிகள் எல்லாம் படித்தவர். சுப வீரபாண்டியன் அவர்களும் வாழ்வே கல்வி, கல்வியே வாழ்வு, இந்த ரெண்டையும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சொல்லிவிட்டு சொல்வதுதான் என் ஆயுள் என்று கருதி கொண்டிருக்கிறவர் சுப வீரபாண்டியன். இந்த இரண்டு சிந்தனையாளர்களை வைத்துக் கொண்டு நான் ஒரு முக்கியமான கருத்தை இந்த மேடையில் பதிவு செய்கிறேன். திராவிட இயக்கத்துக்குமே இது முக்கியமான கருத்தாக நான் நினைக்கிறேன். நான் யோசித்து யோசித்து கண்டறிந்த ஒரு கருத்து. இந்த கருத்தில் சரி என்று பட்டால் நீங்கள் பரப்பலாம், குறை என்று சொன்னால் என்னை நீங்கள் திருத்தலாம். திருத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, திருத்திக் கொள்வதற்கு எனக்கு பெருமை இருக்கிறது. தான் கண்ட இயக்கத்திற்கு பெயர் சூட்டியதில் இருக்கிறது பேரறிஞர் அண்ணாவின் பேராற்றலும் பேராளுமையும். திராவிடர் கழகம் என்பதில் அருவிகுதி இருக்கிறது. திராவிடர் கழகம் என்பதில் அருவிகுதி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அருவிகுதி கவனமாகவே கலற்றப்பட்டிருக்கிறது. இது நுட்பமான விஷயம், இது போற போக்குல தெரியாது. அது திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பெரிய வேறுபாடு அல்ல. அடிப்படை வேறுபாடு அண்ணா கண்டறிந்தது. நுட்பமான ஆளு, பெரிய மேதை அண்ணா, ரொம்ப கவனமா பண்ணியிருக்கார். திராவிடர் கழகம் என்பதில் அருவிகுதி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அருவிகுதி கவனமாகவே கலற்றப்பட்டிருக்கிறது. திராவிடர் என்பதில் இனவழி அரசியல் முன்னிறுத்தப்படுகிறது. தென்னிந்தியாவில் ஆரியர் அல்லாதவரின் அரசியல் என்றே அது அறிவிக்கின்றது. வேற ஆளுக்கு இடம் இல்லை. திராவிடர் என்பதில் வேற ஆளுக்கு இடம் இல்லை. ஆனால் திராவிட என்பது இனவழி அரசியலை தாண்டி நிலவழி அரசியலை முன்னிறுத்துகிறது. திராவிட நாட்டுக்குள் வசிக்கிறவர்களுக்கெல்லாம் இடம் உண்டு என்று விரிவு செய்கிறது. அது வாக்கு வங்கி அரசியலுக்கு வாசல் திறக்கிறது. அங்கதான் அண்ணா. திராவிடர் கழகத்தில் வாக்கு வங்கி அரசியல் இல்லை, இருந்தாலும் திராவிடர்களுக்கு தவிர வேறு இடம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் வாக்கு வங்கி அரசியலுக்கு வாசல் திறக்கப்படுகிறது. ஜனநாயகத்தில் தலைகளே முக்கியம். எனவே அனைவரையும் அனுசரித்து போவதற்கான கரிசனத்தை முன்வைக்கிறது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றதில் கடவுள் மறுப்பு நெகிழ்த்தப்படுகிறது. நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்றதில் கடவுள் மீது பூசப்பட்ட அவமானம் கைபடாமல் துடைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியடைந்த மக்கள் திரள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மகிழ்ந்த கண்களால் மரியாதையோடு பார்க்கிறது. இது ஒரு சின்ன வேறுபாடு அல்ல. இதனால் தாய்க்கழகத்தை குறை சொல்கிறேன் என்றோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் மிகுத்து சொல்கிறேன் என்றோ யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. அதன் அதன் நிலையில் அதன் அதன் வேர்த்தன்மை என்ன என்று புரிந்து கொண்டால் நமக்கு ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை
அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை இதை அண்ணாவின் திரிபுவாதம் என்று தீர்மானித்து விட முடியாது. தனித்தங்கத்தில் நகை செய்ய முடியாத போர்க்கொல்லர் சற்றே செம்பு கலப்பது போல அண்ணா செய்து கொண்ட காரிய சமரசம் என்றே இதை கருத வேண்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதற் பிளவு சொல்லின் செல்வர் சம்பத்தால் நேர்ந்தது. கல்வியாளரும் பேச்சாளரும் பெரியாரின் அண்ணன் மகனுமான சம்பத்தின் பிரிவிற்கு திராவிட நாடு பிரிவினை கொள்கைதான் பெருங்காரணம் என்று பேசப்பட்டாலும் கட்சியில் கலை உலகத்தாரின் எழுச்சிதான் பொருத்தமான காரணம் என்று புலப்படுகிறது. தன் அணியிலிருந்து ஒரு தூசு வெளியேறுவதை கூட பொறுத்து கொள்ள முடியாத அண்ணா சம்பத் போன்ற ஓர் அறிவாளி பிரிவதை சம்மதிக்க மாட்டார் என்பது சம்பத்துக்கே தெரியும். அதை பழுது பார்க்க நினைத்த அண்ணா தொழுது பார்த்தார். இயலாத போது அவர் கைகளை பற்றி அழுது பார்த்தார். அந்த ஊடற்பொழுதில் அண்ணா சொன்ன ஒரு வாக்கியம்தான் அவரது தலைமை பண்புக்கு தனிச்சான்றாகும். என் காதிலே புண், கடுக்கனை கழற்றி வைத்திருக்கிறேன், ஆரியதும் அணிந்து கொள்வேன். கழற்றி வைக்கப்பட்ட அல்லது கடன்று போன கடுக்கடை பின்னாளில் காங்கிரஸ் தன் காதிலே போட்டுக் கொண்டது. கழற்றி வைக்கப்பட்ட அல்லது கடன்று போன கடுக்கனை பின்னாளில் காங்கிரஸ் தன் காதிலே போட்டுக் கொண்டது. அதன் பிறகு அண்ணா அந்த செய்தியையும் அந்த கடுக்கனையும் தன் காதிலேயே போட்டுக் கொள்ளவில்லை. தண்ணில் ஒரு பகுதி தண்ணீர் ஆவியான பிறகும் வற்றி போகாத கடலை போல தமிழ் தேசிய கட்சி என்று சம்பத் பிரிந்த பிறகும் கட்சியை வற்றாமல் காப்பாற்றியது அண்ணாவின் அளப்பரிய ஆற்றல் என்றே சொல்ல வேண்டும். திராவிட நாடு பிரிவினையை தொடர்ந்து கைக்கொள்வதா கைவிடுவதா என்பதுதான் அண்ணாவின் பொது வாழ்க்கையின் முன் நின்ற ஆகப்பெரிய கேள்வி. நாடாளுமன்ற இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அண்ணா வாழ்க்கையில, தமிழ்நாட்டின் வரலாற்றில், ஜனநாயகத்தில் மிகப்பெரிய திருப்புமுனை. நாடாளுமன்றத்தில் பிரிவினை தடை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட பொழுதே வினா புயல் வீச தொடங்கிவிட்டது. மழைக்கால ஏரியை போல கட்சி மளவளவென்று வளர்கின்ற காலம். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைக்க பார்த்தாலும் பரவாயில்லை. பாலுக்கும் வெண்ணெய்க்கும் மூல காரணமான பசு கூட்டத்தையே மத்திய அரசு தடை செய்ய பார்த்தது. இயக்கம் இல்லாத லட்சியம், வெறும் ஆணியில் தொங்கும் ஆடை. அதை அணிவிப்பதற்கு உடல் வேண்டும். உடல் இருந்தால் அடிக்கடி ஆடை மாற்றிக் கொள்ளலாம். ஒரு பெரிய லட்சியத்தை கைவிடுவது என்பது பெரும் பின்னடைவுதான். ஆனால் அதை நியாயப்படுத்த அண்ணா கையாண்ட உலக அறிவும் அரசியல் தெளிவும் மொழி திறமும் உன்னத சாசனங்களாக திகழ்கின்றன. அண்ணாவின் அரசியல் வாரிசு என்று அறியப்பட்ட கலைஞர் திராவிட நாடு பிரிவினையை கைவிடும் காரணங்களை அண்ணா தன் கையெழுத்திலேயே எழுதிய சாசனத்தின் அச்சு வடிவத்தை நீங்கள் காத்து வைக்க வேண்டிய கருவூலம் இது என்று என் கையில் தந்தார். ஒரு படி எண்ணி துணிக கருமம் என்று தலைப்பிட்டு அந்த நூலின் 274 பக்கத்தில் இயக்கத்தை பாசறை என்றும் லட்சியத்தை படைவரிசை என்றும் வகுத்து வகைப்படுத்தி எழுதுகிறார் அண்ணா. தடை சட்டத்தை தாக்க வேண்டும் படை கொண்டு. ஒரு படை அழிக்கப்பட்டால் மற்றோர் படை கொண்டு. பாசறை மீது தாக்குதல் நடைபெற இடம் கொடுத்து விடக் கூடாது. ஏனெனில் ஒரு படை அழிந்தால் மற்றோர் படை எழலாம், எழுப்பலாம். பாசறை அழிக்கப்பட்டு போனால் புதிய பாசறையை அமைப்பது எளிதான காரியம் அல்ல. இந்த பாசறையிலிருந்து தடை சட்டத்தை தாக்க படைவரிசைகளை அமைத்து அனுப்பியபடி இருக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து படைவரிசைகளை அனுப்பி கொண்டிருக்க வேண்டுமானால் பாசறை எதிரியின் இலக்குக்கு இரையாகாதபடி தந்திர முறை டாக்டிக்ஸ் அல்லது மாற்று உருவம் தேடிக்கொள்ளுதல் போன்றவைகளை மேற்கொள்ள வேண்டும். இது அண்ணாவின் கையெழுத்தில் நான் படித்த எழுத்துக்கு எழுத்து ஆதாரம். அண்ணா மாற்று உருவம் தேடிக்கொண்டார் என்று சொல்வதை விட தன் தலையில் இருந்த கிரீடத்தை மட்டும் அகற்றிவிட்டார் என்று சொல்வதே பொருத்தமாகும். அந்த கால வெளியில் அண்ணா எள்ளி நகையாடப்பட்டாலும் அவர் எடுத்த முடிவு சரிதான் என்பதை 4 ஆண்டுகளிலேயே காலம் காட்டிற்று. அவர் நிகழ வைத்தது கொள்கை, அடைந்தது ஆட்சி என்பதே அதற்கு சாட்சி. திராவிட நாடும் திருவண்ணாமலை இந்திய எதிர்ப்பு மாநாட்டில்
பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அண்ணா சொன்னார், அண்ணாவின் மொழிக் கொள்கை மீது விமர்சன வீச்சிறுவால் விழுந்து கொண்டே இருந்தாலும் அதுதான் அரைநூற்றாண்டு தமிழகத்தின் காப்பு கவசமாக திகழ்கிறது என்பதை அறிவார்ந்தோர் அறிவர். இந்தி அது பேசப்படும் மாநிலங்களில் ஒரு மொழியாக இயங்குகிற வயற வரைக்கும் அதன் மீது வெறுப்பும் இல்லை, கசப்பும் இல்லை. அது இன்னொரு மொழியின் மீது ஆதிக்கமாக அதிகாரமாக ஓர் இனக்குழுவின் முகமொழிக்கும் முயற்சியாக முன்னெடுக்கப்பட்ட போதுதான் அண்ணா அதன் திணிப்பை எதிர்த்தார். மும்மொழி கொள்கை என்ற சுமை தமிழர்களின் தலை மீது ஏற்றப்படாமல் அதை தடுத்து முடிக்க தனிப்பெரும் தலைவர் அண்ணா என்பதை காலம் கல்லில் எழுதி வாசிக்க வேண்டும். அண்ணா சொன்னார், இந்தியா என்பது பெரிய மொழிக் கொள்கைங்க இந்த மேற்கோள் இன்னும் அரைநூற்றாண்டுக்கு இந்த மேற்கோள் தேவைப்படுங்க. இந்தியா என்பது இனவழி பிரிந்துதான் தீரும் என்ற எங்களுடைய லட்சியம் வெல்கிறதா இல்லையா என்பதற்கு அவகாசம் தர வேண்டும். நாங்கள் தோற்றோம் என்றால் திராவிட நாடு கிடைக்காது என்று நாங்களே சொல்லிவிட்டால், இந்தியா ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்களும் சேர்ந்து சொன்னால், ஒன்றாக இருக்கிற இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு மொழி வேண்டாமா? அப்பொழுது கூட இந்தி அல்ல ஏதாவது ஒரு மொழி வேண்டாமா என்பதுதான் பிரச்சனை. நாங்களே இந்தியா ஒன்று சொல்லிட்டாலும், இந்திய இறையாண்மை விட்டு பிரிய நேர்ந்தாலும், அல்லது இந்திய இறையாண்மைக்குள்ளே இருந்தாலும் இந்தியின் வல்லாண்மையின் கீழ் மட்டும் வாழ மாட்டோம் என்பதுதான் அண்ணா தமிழர்களுக்கு எழுதி வைத்த தமிழ் உயில். வெற்றி என்ற சிறு தீவு தோல்வி என்ற பெருங்கடலால் சூழப்பட்டது.